ஞானிகள் அனைவரும் முற்றுப்பெற்ற முனிவர்கள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக இதெல்லாம் நோய், இது முன் செய்த வினைகள். இப்ப ஞானிகள் வினையை வென்றிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி வெல்ல முடிந்தது என்று கேட்டால், அவர்கள் வினை வென்றவன் ஆதித்தலைவன் சுப்பிரமணியர், அகத்தீசர், நந்தீசர் போன்ற திருமூலத்தேவர், திருமூலத்தேவர் போகர் போன்ற ஞானிகளை உருகி தியானம் செய்தார். இப்போ நந்தியாவோ நாம சொல்லியிருக்கோம், ஓம் அகத்தீசா நந்தீசா திருமூல தேவா கரூர் தேவான்னு சொன்னோம். இவெல்லாம் முற்றுப்பெற்ற முனிவர்கள். இவர்கள் திருவடியை பூஜை செய்யாமல் ஒருவனுக்கு பாவத்திலிருந்து விடுபட முடியாது. பூஜை செய்ய பூஜை செய்ய அறியாமை நீங்கும். அது மட்டும் இல்ல, பொல்லாத வறுமையும் தீரும், செல்வமும் பெருகும். செல்வம் பெருகினால் போதுமா, கொடுக்கக்கூடிய மனமும் வரும். ஆக அவர் என்ன செய்தார்கள், உருகி தியானம் செய்ய தியானம் செய்ய செய்ய முத இது நல்ல மனம் தருவார். ஜீவகாரண்யம் ஜீவத்தைவு தருவார். அந்த ஜீவத்தைவு இல்லாமல் ஒருவன் கடவுளாக்க முடியாது. ஜீவத்தைவு திடீரென்று வந்து விடாது. ஜீவத்தைவு என்பது தொடர்ந்து போராட வேண்டும். ஒரு பக்கம் அன்னதானம் செய்ய வேண்டும், நாட்கள் வீணாகாமல் தினமும் தியானம் செய்ய வேண்டும். ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிஷம், முடிந்த அளவுக்கு மனம் லயப்பட்டால், மனம் அமைதி இருந்தால் தினம் 15 நிமிஷம் செய்யலாம், 20 நிமிஷம் செய்யலாம். நாமத்தை சொல்கிறோம், வீழ்ந்து வணங்குறோம். இதெல்லாம் தனி இடமாக இருக்க வேண்டும். கும்பலில் தியானம் செய்கிறவர்கள், கும்பலில் பூஜை செய்கிற மக்கள்லாம் விளம்பரத்துக்காக செய்வார்கள். ஜென்மத்தை கடைத்தட்ட விரும்புகிறவர்கள், முன் செய்த வினையை நீக்கிக் கொள்கின்றவர்கள் ரகசியமாக பூஜை செய்வார். கதவை மூட வேண்டும், யாருக்கும் தெரியக்கூடாது. சாஷ்டாங்கமாக வீழ்ந்து வணங்க வேண்டும். திருமலை தேவா நந்தீசா அகத்தீஸ்வரா போக மகாரிஷி கரூர் தேவா ஞான பண்டிதா என்று வாயார மன சொல்லணும். வெளியே தெரியும், சத்தமேறக்கூடாது. அப்படி விழுந்து சாஷ்டாம விழுந்து அப்படியே கை நீட்டிவார். சாஷ்டாங்கமா நியமஸ்தே, விழுந்து வணங்கி. பெண்கள் மண்டிட்டு வணங்கலாம். விழுந்து வணங்கி, நான் செய்த பாவம் என்னமோ தெரியவில்லை, மனம் லயப்படவில்லை, என்ன நான் பாவம் செய்தேன், உருகி தியானிக்க நினைக்கிறேன், நீ எனக்கு அருள் செய்வன்னு கேட்கணும். உருகி தியானிக்க நினைக்கிறேன், பாவி மனம் உருகவில்லை, என்ன கொடுமையோ, என்ன பாவம் செய்தேனோ, ஏனோ திருவடியை பூஜை செய்ய முடியாது தடுக்கின்றது என்று கேட்க வேண்டும். அப்படி விடாது கேட்க வேண்டும். கேட்டு வறுமை இருந்தால், வறுமை தேர வேண்டும் என்று கேட்க வேண்டும், செல்வம் பெருக வேண்டும் என்று கேட்க வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்ற வேண்டும், அதுக்குரிய புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டாம், அதுக்கு நீதான் அருள் செய்யணும் கேட்க வேண்டும். இதெல்லாம் கேட்டே வரணும். தொடர்ந்து கேட்டாதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இது ஒரு தொட ஆசானை நெருங்குறோம். நெருங்க நெருங்க தான் எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு ஒளியும். இப்போ ஒரு ஒளி ஒரு ஒளி ஒரு 1000 பவர் வெளிச்சம் இருக்கின்றால் அது நெருங்க நெருங்க வெளிச்சம் கிடைக்கும். அது மாதிரி பெரிய திடமும் தொடமும் பேசிக்கிட்டே இருக்கும். தொடமும் திருமந்திரம் படிக்கணும், அருப்பா படிக்கணும், திருவருள் படிக்கணும், இப்படி நூல்கள் படிக்கணும். நூல்கள் படித்து உடனே பூஜை செய்யணும், 1 நிமிஷம் பூஜை செய்யணும், திருவிளக்கு ஏற்றிக்கொள்ளலாம். முன்னேற்ற போன சென்ற வாரமே சொன்னேன், 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச் அதுக்குள் தான் தீபம் இருக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.